Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேகியம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி தீபாவளிக்கு தான் எங்க வீட்டில் நிறைய செய்வாங்க. பட் ஆனால் இது தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, இது நீங்க எந்த டைம்ல வேணா கன்சியூம் பண்ணிக்கலாம். உடம்புல வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வெயிட் கெயின் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத கழிவை வெளில எடுத்துடணும், அப்புறம் உங்களுக்கு வந்து கோல்டு இஷ்யூ இருக்கு, அப்படி இல்லைன்னா ஃபீவர் இருக்கு, எல்லாத்துக்குமே இது நல்ல மருந்து. நேச்சுரலான ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதோட அளவு வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. அதனால்தான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு, செகண்ட் வந்து தனியா, தேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமம், அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை செனமின், அதுக்கப்புறம் கசகசா, அதுக்கப்புறம் சுக்கு, அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் திப்பிலி, அதுக்கப்புறம் வந்து அரிசி திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் வச்சுருக்காங்க. அதை தவிர வந்து நம்ம வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஆயில், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செசமே ஆயில், இன்னொன்று ஆயில் கிடையாது, இது வந்து கீ. இது வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த அளவு போட்டிங்கன்னா தான் வயிறில் இருக்க ஏதாவது புண்ணு இருந்தாலும் நல்லா ஆறும், ப்ளஸ் உங்களுக்கு தேவையில்லாத கழிவு எல்லாமே வெள்ளம். இந்த சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் நல்லா இடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணும் போது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ்வலாக அரைச்சி இதை பண்ணுவாங்க, எல்லா இன்க்ரீடியமே அரைச்சிருவாங்க. பட் சித்தி வந்துருக்க யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நைட்டு வந்து நல்லா ஊற போட்டுருங்க, எல்லாமே தண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டுருங்க. வெறும் இந்த ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் அந்த ஊற வைக்கிற ஐட்டம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் வெல்லம் அதெல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த எல்லா ஸ்பைசஸும் போட்டு நல்லா தண்ணி போட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா வந்து அது சோக் ஆயிருக்கும். இந்த சோக்கானது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி மெய்யாக அரைஞ்சிரும் அது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா ஒரு பெரிய வாணலி எடுத்துக்கோங்க, இரும்பு வாணலியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதில் எடுத்துட்டு நீங்கள் கலருக்கிட்டே இருக்கணும், அதுதான் வந்து மெயின். நீங்கள் அதை விட்டுட்டு போயிடாதீங்க, இன்னொரு மாதிரி கட்டி தட்டிடும். நீங்கள் நல்லா கலருக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். நல்லா கலருக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சேர்ந்து வரும், ஒரு லேகிய மாதிரி சேர்ந்து வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் அண்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் அந்த கிளேஸ் ஃபார்ம் ஆகும், அது ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் ப்ளஸ் கீ ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து லேகியம் பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட போகிறோம், அதனால் வந்து இவ்வளோ நம்ம குவான்டிட்டி போட்டாலும் தப்பு கிடையாது. நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக வேணும்னா. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் கலரிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நீங்கள் கலரிட்டு ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்லா வந்து கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிச்சம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைசஸும் நல்ல காரம் உங்களுக்கு, அதனால் வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம போட போகிறது வந்து ஏலக்காய் பொடி. உங்கள்கிட்ட ஏலக்காய் வந்து இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுமே அரைச்சிக்கலாம், ரெண்டுமே ஓகே தான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு, நல்லா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியே இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ வருஷம் வேணால் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கெடவே கெடாது. பட் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வைக்கணும். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சுகர் இஷ்யூ இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூ இருக்குது, எந்த மாதிரி இஷ்யூவாக இருந்தாலும் வயிறு பிரச்சனை, மெயினாக வயிறு பிரச்சனை இருக்குன்னா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, தீபாவளியில் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.